So viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜிஎஸ் விக்னேஷ் இயக்கத்தில் நயன்தாரா லீட் ரோல் பண்ணியிருக்கும் படம் O2. ஸோ இது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட விமர்சனத்தை இன்னைக்கு சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ O2 ஆக்சிஜன் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்மள பல பேர் யாரும் உணராமல் இருக்கிறோம். அதை வந்துட்டு அதோட வேல்யூ என்ன, நம்மளுக்கு வந்துட்டு இயற்கை வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனோட வேல்யூ என்ன அப்படின்றத பற்றி டைரக்டர் நிறைய யோசித்து இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இயற்கையோட வரத்தை பேஸ் பண்ண இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க. அவங்களுக்கு 8 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறையாக ஒரு வியாதி இருக்குது அவங்க பிறந்ததுலேருந்து. ஸோ அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு அவங்க வந்துட்டு சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்காக கொச்சின் போக வேண்டியிருக்கு கோயம்புத்தூர்லேருந்து. அந்த மாதிரி போகும்போது ஒரு பஸ்ஸில் அவங்க போயிட்டுருக்கும்போது நிலச்சரிவு ஏற்படுது. அந்த நிலச்சரிவில் அந்த பஸ்ஸு மாட்டிக்குது. அப்போது அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க, இவங்க நயன்தாரா கூட இருக்கக்கூடிய ஒரு 8 பேரும் அந்த பஸ்ஸுக்குள்ளே ட்ராப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, நம்மளை வந்துட்டு ரொம்ப த்ரில்லராக சீட்டெட் த்ரில்லர் மாதிரி நம்மளை அப்படியே ஃபோக்கஸாக பார்க்க வைக்குதா அப்படின்னு பார்த்தா பெரிய க்வெஸ்சன் மார்க் தாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்படியே வந்துட்டு அதே சீன்ஸே வந்து ரிப்பீட்டடாக, அதாவது இந்த 8 பேர் தான் இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே வந்துட்டு சீன்ஸை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சாகணும். ஸோ டைரக்டர் வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாரு, புரியுது. அதுக்காக ஒரு ஒரு கேரக்டரையும் வந்துட்டு ஆக்ட் பண்ண வச்சுருக்கலாம், பட் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் பர்டிகுலராக அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிறவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் லாஜிக்கலாக வந்துட்டு நிறைய சீன்ஸ் வந்துட்டு ஒத்துப்போகலை இந்த படத்தோட. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிராஃபிக் சீன்ஸ்லாம் காட்டுறாங்க, அந்த நிலச்சரிவு வரதெல்லாம் வந்துட்டு அது கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு பார்த்த உடனே அது உண்மையிலே நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணலை. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதில் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கதை, இது வந்து ஒரு வித்தியாசமான கதை. ஆனால் இது வந்துட்டு திரைக்கதையாக்கி இருக்கும் விதம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு பாசிட்டிவ் வந்துட்டு நயன்தாரா, பர்டிகுலராக நயன்தாராவோட ஆக்டிங் சொல்லி ஆகணும். அவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பவும் போல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் ப்ரில்லியண்ட்டாக நடிச்சிருக்காங்க சொல்லலாம். அடுத்தபடியாக ரித்விக், அவர் வந்துட்டு யூடியூபர், உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவரை. ஸோ இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஒருத்தர் சொல்லக்கூடிய வசனம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடவுள் வந்து குறை கொடுத்தாலும் தாய் வந்துட்டு அந்த குறையை நிவர்த்தி செய்வாங்க அப்படின்ற வசனம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தேங்க, எனக்கு ஓகே தான் தோணுச்சு. நீங்களும் அந்த படத்தை பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை.